வணக்கம் நாம் போன வகுப்பில் வந்துட்டு மின்தடை மூலமாக வெல்டிங் எப்படி பண்ணுறோன்னு நம்ம வந்து பார்த்தோம் அதோட அடிப்படை தத்துவம் என்ன என்னென்ன மின்தடைகள் வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் சர்க்கியூட்டில் நமக்கு கிடைக்கிது எப்படி தொடும் மின்தடை ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற மின்தடையை நாம் யூஸ் பண்ணிவிட்டு நாம் மெல் பண்ணி இரண்டு தகடுகளை ஒட்ட வைக்கிறோம்னு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில் இப்போ வந்து இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வகுப்பில் அந்த மின்தடை பற்றவைப்பில் முக்கியமான என்ன சொன்னோம் மின் மின்தடை புள்ளி பற்றவைப்பு அதாவது ரெசிஸ்டன்ஸ் பாட் வெல்டிங் அந்த ரெசிஸ்டன்ஸ் பாட் வெல்டிங் மின்தடை புள்ளி பற்ற வைப்பில் அதுக்கு தேவையான உபகரணங்களை பற்றி பார்க்க போகிறோம் எக்யூப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் போன வகுப்புலேயே பார்த்தோம் மூன்று முக்கிய ஓகே காரணிகள் அந்த மின்தடை பற்றவைப்பில் பார்த்தோம்னா மின்னோட்டம் ஓகே அந்த வெல் டைம் மின்னோட்ட நேரம் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம அந்த மின்னோட்டத்தை செலுத்துகிறோம் அப்புறம் அந்த மின்முனைகள் மூலமாக நம்ம பலு செலுத்துகிறோம் இல்லைங்களா அந்த மூணு காரணிகள் ஸோ அந்த காரணிகளை வந்துட்டு எப்படி நாம் வந்துட்டு வேறுபடுத்தி ஓகே அந்த வெல்டோட அமைப்பை வந்து மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கடைசியாக இந்த மின்தடை புள்ளி பற்றவைப்போட உபயோகம் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்க்கலாம் நான் அதோட நம்ம மின்தடை புள்ளி பற்ற வைப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வகையான மின்தடை பற்ற வைப்புகளை வந்து குயிக்காக நம்ம so, இந்த பகுப்பில் பார்த்துடலாம் ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த மின்தடை புள்ளி வைப்போட உபகரணங்கள் இப்போ இந்த ஸ்லைடு நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்துட்டு ஓகேவா அந்த மின்தடை புள்ளி பற்ற வைப்போட உபகரணத்தோட ஒரு தோற்றம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போன வகுப்பில் படித்ததில் நமக்கு வந்துட்டு இரண்டு மின்முனைகள் தேவைப்படும் மேலே இருக்கிற மின்முனை கீழே இருக்க முன்முறை ஸோ இந்த தகடுகள் ரெண்டு தகடி நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம வெல்ட் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ இங்கே வந்துட்டு இங்கே இது இந்த ரெண்டு தகடி நம்ம மேலே மேலே வச்சுட்டு நம்ம இந்த மின்னோட செலுத்துறது மூலமாக குறிப்பிட்ட நேரத்துக்கு இதை இந்த மின்மனையை அழுத்து குடிக்க கொடுக்கறதுக்கு மூலமாக அந்த தொடு மின் தரையை நம்ம வேறுபடுத்தலாம் இதெல்லாம் போன போனவங்களே படிச்சிட்டோம் ஸோ இந்த உபகரணம் என்ன இருக்குது நமக்கு இந்த உபகரணத்தில் நமக்கு மேலே எலக்ட்ரோடு இருக்குது கீழே எலக்ட்ரோடு இருக்குது ரெண்டையும் நாம் வச்சுட்டு நாம் வந்து இப்போ வந்து இந்த பலுவை இது மேலே செலுத்துகிறோம் இந்த மின்தடை இந்த மின்தடை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த தொடு தடை இல்லைங்களா மற்ற மின்தடைகள்னால் நமக்கு புறக்கணிக்கத்தக்கது அதோடய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த தொடு மின்தடை வந்துட்டு நம்ம இந்த லோடு மாற்றுறது மூலமாக நாம் மாற்றலாம் அதிகமாக லோடு செலுத்தும் பொழுது நமக்கு தொடு மின்தடை குறையும் இல்லைங்களா ஏன்னா ரெண்டு ஒன்று தகடு ஒன்று ஒன்று வர ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த அடிப்படை தத்துவத்தையும் நம்ம பறிச்சுட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு இந்த மின்தடை இந்த மின் முனையோட ஓகே பலுவை வந்து மாற்றுறது மூலமாக நம்ம மாற்றலாம் இது எப்படி நம்ம பலு கொடுக்குறோம் ஸோ நமக்கு இந்த இடத்துல ஓகே இந்த மெக்கானிசம் இருக்குது இல்லைங்களா ஸோ இங்கே இந்த ஹார்ன் இருக்குது இந்த ஹார்ன் மூலமாக இந்த மின்முனைகளில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்துட்டு லோடிங் அதாவது பலுவோட அமைப்புகளில் வந்துட்டு அந்த லோடு கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்புறம் நம்ம கரண்ட்டு தேவைப்படுது இல்லைங்களா மின்னோட்டம் நான் அப்போயே சொல்லியிருக்கேன் நம்ம வந்துட்டு இந்த மின்தடை பற்றவைப்பில் பொதுவாக ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு தான் நான் வந்துட்டு அது எதிர்மினை எதிர் தான் யூஸ் பண்ணுவோம் இந்தியர் தேசிய மின்னோட்டம் யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி ரொம்ப அரிதாக தான் வந்துட்டு நாம் டிசி கரண்ட் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓகே மாரதிசே மின்னோட்டம் ஸோ நமக்கு வந்துட்டு மின் மாற்றி தேவைப்படும் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு நமக்கு மெயினில் வந்துட்டு நம்ம கரண்ட்டை வந்துட்டு இந்த உபகரணத்துக்கு தரும் இல்லைங்களா இந்த ப்ராசஸில் வந்துட்டு வோல்டேஜ் அதாவது மின் அழுத்தம் குறையும் பட் மின் ஓட்டம் அதிகரிக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மின் மாற்றியோட முக்கிய முக்கியமான பண்பு இந்த நமக்கு உபயோகப்படுத்துகிற மின் மாற்றியோட இந்த மின் மாற்றி மூலமாக நாம் இந்த கரண்ட்டை வந்துட்டு மின்னோட்டத்தை இந்த மின்முனைகள் மூலமாக செலுத்தி தொடு மின்தடை கான்டாக்ட் ரிசிஸ்டன் நீங்கள் சூழ உருவாக்குது சரிங்களா ஸோ முக்கியமான நோ பாகங்கள் என்னென்ன நமக்கு நமக்கு எலக்ட்ரோடு அதாவது மின்முனை மேல் மின்முனை கீழ் மின்முனை ரெண்டு மின்முனை இல்லைங்களா அப்புறம் நம்ம எந்த தகடை வெல் பண்ணுறோமோ அந்த தகடை ஒன்றுக்குன்னு மேலோட மேலாடை வைக்கணும் அப்புறம் இந்த மின் மாற்றி இங்கே இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் நமக்கு வந்துட்டு அந்த பலு செலுத்துறதுக்கு உருவாக உண்டாக்க தேவையான அந்த லோடிங் எக்யூப்மெண்ட் ம் இந்த பலு செலுத்துற இல்லைங்களா நம்ம கண்டக்டர் இந்த மின்முனைகள் மூலமாக பலு செலுத்தணும் ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் சிஸ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவும் ஓகே ரொம்ப சிம்பிளான ஓகே சிஸ்டம் நீங்கள் ஆர்க்கு அதாவது மின்தி பற்றவையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பவர் சோர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் போதும் அது வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும் அந்த மின் அழுத்தத்தை வந்துட்டு இருந்து குறைக்கணும் அப்படி பண்ணும்பொழுது நமக்கு மின் மின்னோட்டம் அதிகரிக்கும் ஸோ அந்த அதிகரிக்க மின்னோட்டம் வந்துட்டு நமக்கு வந்து கிலோ அம்பியர்ஸ் ரேஞ்சுக்கு தேவைப்படும் நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம் ஸோ அது வந்துட்டு இந்த இந்த மின் மாற்றி நமக்கு கொடுக்குது அதை நம்ம வந்து இரண்டு கண்டக்ட் கண்டக்டர்ஸ் அதாவது மின் முனைகள் எலக்ட்ரோட் மூலமாக செலுத்தி நம்ம சூட உண்டாக்குறோம் இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா இந்த மின்தடை புள்ளி பற்ற வைப்பில் ஓகே மிக சாதாரணமான ஒரு அமைப்பு அதனால தான் வந்துட்டு இது வந்து அதிக காசு தேவைப்படாது இந்த சிஸ்டத்துக்கு இந்த உபகரணத்தை வாங்குறதுக்கோ இல்லை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம போய் பார்த்தோம் ரொம்ப சின்ன குறைந்த நேரத்தில் வெல்டு வச்சிடலாம் அந்த உபகரணத்துக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா முதலீடு அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி நாம் இந்த பயணிகள் வாகனத்துக்கு அதிக நீக்கலான வெல்டுகள் தேவைப்படுது இல்லைங்களா அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்துட்டு குறைந்த நேரத்துலேயும் குறைந்த செலவழி பண்ணுறதுனால ரொம்ப ஓகேவா அட்ராக்டிவ் ப்ராசஸ் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கும் இது வந்து எங்களோட லேபில் ஓகேங்களா உங்களோட பரிசோதனை கூட்டத்தில் நீங்கள் ஐஐடிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை பார்க்கலாம் ஸோ போன இதில் நாம் காமிச்சில்லைங்களா ஒரு ஒரு மாதிரி தோற்றம் ஸோ அதே தான் இங்கே இருக்குது இது தான் வந்து மின்முனை இருக்கிற மின்முனை இது கீழே இருக்க மின்முனை நம்ம பிளேட் இங்கே வைக்கல நான் இந்த போட்டோ பொழுது இந்த பிளேட் ரெண்டும் இங்கே நடுவில் வைக்கணும் இந்த ரெண்டு நடுவில் அதாவது தாமிர மின்மனை இது வந்து கீழே இருக்கிறது இதுவும் தாமிர மின்மனை ஸோ ரெண்டு மின்மனைகள் ஓகே மேலேயும் கீழே வச்சுட்டு அந்த பிளேட்டை ரெண்டும் ஒன்றோட ஒன்று வச்சுட்டு மின்சாரம் வந்துட்டு இங்கேருந்து மின்மாற்றி இந்த பக்கம் இருக்குது இங்கே இருக்குது மின்மாற்றி இந்த மின்மாற்றி ஃபோட்டோவில் வரல இது ஓகேங்களா ஸோ அது மூலமாக இந்த கண்டக்டர் அந்த ஹார்ன் மூலமாக நமக்கு கரண்ட்டு வரும் கரண்ட்டு வந்து இதுக்குள்ளே போகும் இங்கே தெரியுங்களா காப்பர் இது வந்து இந்த சர்க்யூட் இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹைட்ராலிக் சிஸ்டம் ஸோ இது வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வரும் இதுதான் அந்த பலுவை வந்துட்டு இது மூலமாக செலுத்தும் நமக்கு ப்ரெஷரும் ஆகணும் இல்லை அழுத்தமும் வேற ஆகணும் லோடு பலுவும் ஆகணும் இல்லைங்களா ஏன்னா அது மூலமாக தான் தொடுமின்தறை மாறும் ஸோ நீங்கள் போன ஸ்லைடில் பார்த்த மாதிரியோட உபகரணத்தோட ஆக்சுவல் ஃபோட்டோ ம் ஸோ இதில் வந்துட்டு முக்கியமான பாகங்கள் என்ன திரும்ப பார்க்கலாமா மின்முனை மேல் மின்முனை கீழ் மின்முனை ரெண்டு மின்முனை ஓகேவா இந்த வெல்டு வைக்கிற பிளேட் ரெண்டு பிளேட் மேலோட ஒன்று கொண்டு மேலே வைக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே மின்மாற்றி இருக்கு இருக்குது அது வந்து இந்த மெயின்ஸில் இருந்து கரண்ட்டை வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் வோல்டேஜை குறைக்கும் அப்புறம் இங்கே வந்து ஹைட்ராலிக் மெக்கானிசம் அது வந்து நமக்கு வலுவை வந்துட்டு இந்த மின்முனைகள் மூலமாக நம்ம வெளியில் வைக்க தகடுக்கு செலுத்தும் நாம் போன வகுப்பில் பார்க்கும்பொழுது அந்த மின்முனைகளை வந்து நமக்கு குளிர்விக்கணும் ஏன்னா நமக்கு இந்த தொடு தொடுமின்தடையை வந்து இந்த எலக்ட்ரோடுக்கும் இந்த எலக்ட்ரோடு இங்கே இருக்குது நம்ம எந்த பிளேட் விழுந்து வைக்கிறோமோ அந்த பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த மின் தடையை வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அது மூலமாக உருவாகிற வெப்பத்தை வந்து நம்ம கடத்திடணும் இல்லைங்களா நமக்கு வந்துட்டு இந்த இரண்டு தகடுகளுக்கும் எங்கே வெல்டு வைக்கிறோமோ அந்த ரெண்டு தகடுகளுக்கும் இருக்கிற தொடு தொடுமின்தடை தான் நமக்கு பயன்படுத்துறோம் அதுக்காக என்ன பண்ணுறோமோ நாம் வந்துட்டு இந்த மின்முனைகளை வந்துட்டு ஓகே குளிர்ந்த நீர் செலுத்தி நாம் குளிர் வைக்கணும் அப்படி குளிர் வைக்க மூலமாக இந்த தொடு மின்தடை இந்த மின்முனைக்கும் அந்த தகடோட மேற்பரப்புக்கும் இல்லை கீழே இருக்கிற மின்தடை மின்முனையும் அதோட கீழே இருக்கிற தகடோட மேற்பரப்புக்கும் நடுவில் இருக்கிற தொடு மின்தடையால் உருவாகிற வெப்பத்தை வந்து நாம் அந்த குளிர்ந்த நீரை வந்து செலுத்தி குளிர் வைக்கிறோம் அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே ப்ளூ நீல நிறத்தில் ஒரு பைப் போகுது ஓகேங்களா செவப்பு பண்ணுறது இன்னொரு பைப் இருக்குது இல்லைங்களா இந்த நீல நிற பைப்பு வந்துட்டு தண்ணி உள்ளே போய் ஓகே லீட் பண்ணி எல்லாத்தையும் ஸோ இந்த நீல நிற பைப்பில் தண்ணி உள்ளே போயிட்டு இது அப்படியே சுற்றிட்டு இந்த செவப்பு நிறத்தில் வெளியே வந்துடும் அதே மாதிரி கீழே இருக்கும் பார்த்திங்களா நீல நிறத்தில் உள்ளே போயிட்டு ஓகே தண்ணி அப்படி அந்த எலக்ட்ரோட குளிர் வச்சுட்டு வெளியே வந்துடும் இதுக்காக தான் நாம் வந்துட்டு காப்பர் தாமிரத்தை யூஸ் பண்ணுறோம் ஏன்னா தாமிரம் வந்துட்டு எளிதில் கடத்தி மின்சாரத்துக்கும் வெப்பத்துக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நாம் அந்த தாமிரத்தோட ஓகே பலு மின்தடையும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தாமிரம் வந்து சூடாகாது அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் மின்சாரம் செலுத்தும் பொழுது மற்ற உலகங்களை ஒப்பிடும் பொழுது நம்ம குளிர்ந்த நீரை சர் இந்த சர்க்குலேட் பண்ணும்போது குளிர்ந்த நீரை அணிவிச்சி அதை குளிர் வைக்க முயற்சி செய்யும்பொழுது காப்பர் தாமிரம் வந்துட்டு வெப்பத்தையும் அரசும் வெப்பத்தையும் ஈஸியாக கடத்தும் ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம தாமரை யூஸ் பண்ணால் நாம் இந்த முனைகளில் உருவாகிற வெப்பத்தை வந்துட்டு குறைச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த சிஸ்டம் ரொம்ப முக்கியமாக பயன்படுது ஸோ நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சிம்பிள் சிஸ்டம் நமக்கு என்ன வேணும் ஒரு மின்மாற்றி வேணும் ஓகேவா ஒரு ஹைட்ரலிக் சிலிண்டர் அந்த உருளை மூலமாக நமக்கு இந்த பலுவை செலுத்தணும் மின்முனைகள் இல்லைங்களா அந்த மின்முனையை வந்துட்டு நாம் ஒரு நீர் குளிர்விப்பானை வச்சுட்டு குளிர்விக்கலாம் ஸோ உங்கள் கிட்டே இன்னும் அதிக முதலீடு தேவைப்படாது அது இல்லாமல் நம்ம வெல்டும் சீக்கிரம் வச்சிடலாம் ம் இல்லைங்களா ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப ஓகே பயனுள்ள பற்றவைப்பு முறை பல்வேறு பயன்பாடுக்கு இதான் நம்ம நம்ம அடுத்த சில ஸ்லைடில் பார்க்கலாம் நாம் ஸோ இதுதான் வந்துட்டு மின்தடை புள்ளி பற்றவைப்புக்கு தேவையான உபகரணம் நீங்கள் போய் இப்போ ஒரு வாகன உற்பத்தி சாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்னோடய பரிசோதனை கூடத்தில் இருக்கிறது வந்துட்டு ஒரு ரோபோட்டில் வந்து கனெக்ட் பண்ணலை ஆனால் சும்மா இது இட் இஸ் ஸ்டாண்டிங் அது அப்படியே இருக்குது இந்த மின்மணிகெல்லாம் ரோபோட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்னும் ரோபோட்டோட ஓகே ஆர்ம்ஸில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நாம் அப்படியே மூவ் பண்ணலாம் பல்வேறு இடத்துக்கு ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வேணுமோ நம்ம ஸ்டேப்லர் மாதிரி நம்ம ஸ்டேப்ளர் யூஸ் பண்ணிங்களா பேப்பருக்கு அதே மாதிரி நம்ம பல்வேறு இடத்துல நமக்கு எங்கெங்கெல்லாம் புள்ளி வெல் பட்டவைப்பை தேவைப்படுதோ அங்கே வச்சுக்கலாம் இப்போ இந்த மின்தடை புள்ளி பற்ற வைப்பில் வெப்பம் உருவாகதை பற்றி நாம் பார்த்தோம் அதாவது ஜூல் முறையில் வெப்பம் சூடாகுது ஜூல்ஸ் ஹீட்டிங் இல்லைங்களா அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் எவ்வளோ வெப்பம் உருவாகுது அது வந்துட்டு அந்த மின்னோட்டத்தோட வர்க்கத்துக்கும் தொடு மின்தடை மற்றும் அந்த மின்னோட்டம் செலுத்த நேரத்துக்கும் அடிப்படையில் அமையும் நாம் இப்போ ஒரு உலோகத்துக்கு நம்ம வெப்பம் செலுத்துகிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவு க்யூ அளவுன்னு வச்சிங்களேன் க்யூ அளவு ஓகே வெப்பம் செலுத்துகிறோம் வெப்பத்தோட ஓகே அழகு வந்துட்டு ஓகே எனக்கு வாட்ஸில் சொல்லலாம் வாட்ஸ் இல்லை ஜூல்ஸ் பர் செகண்ட்லையும் சொல்லலாம் இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் கொடுக்கும்பொழுது அந்த உலோகத்தோட வெப்பநிலையே உயரும் இல்லைங்களா நம்ம வெப்பத்தை செலுத்துகிறோம் வெப்ப கதிர்களை செலுத்தும் பொழுது அந்த உலோகத்தை செலுத்த வெப்பநிலையை உயரும் எவ்வளவு உயரும் அது வந்துட்டு அந்த உலோகத்தோட வெப்ப ஏற்பு திறனுக்கு நேர்மாறாக அமையும் இல்லைங்களா ஸோ நமக்கு ஒரு விளோக ஒரு அளவு வெப்பத்தை செலுத்துகிறோம் ஓகே ஒரு வாட்ஸ் அளவு செலுத்தும் பொழுது எவ்வளோ சூடாங்கிறது வந்து அந்த உலோகத்தோட சுயவெப்பு சுய சுய சுயவெப்ப ஏற்புத்திறனுக்கு நேர்மறாக அமையும் அதுதான் சிபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நாம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு தகடு எடுத்துக்கிறோம் அந்த தகடுக்கு ஒரு நிறை உண்டு இப்போ ஒரு கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு தகடை அரை வெப்பநிலையிலேருந்துட்டு அதோடய உருகுநிலை வரைக்கும் சூடாக்கணுன்னா எவ்வளோ வெப்பம் தேவைப்படும் அதை வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கி ஈக்குவல் டு எம்சிபி டெல் சரிங்களா ஸோ இப்போ ஒரு உலோகத்தை இருக்குது ஓகே இரும்புன்னு எடுத்திங்களேன் இரும்போட உருகுநிலை ஆயிரத்தி ஐநூற்றி இருபது இருபத்தஞ்சி டிகிரி சென்டிகிரேட் அதாவது அந்த இரும்போட வெப்பநிலையை அரை வெப்பநிலையிலிருந்து நிலைக்கு உருவாக்கணும் நம்ம உயர்த்தணுன்னா நாம் வந்துட்டு அந்த இரும்போட வெப்பநிலையை வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ்க்கு அதிகப்படுத்தணும் ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஓகே ஒரு தனித்துவமான சுயவெப்ப ஏற்படுத்தணும் இருக்கும் சுயவெப்பை ஏற்படுத்தணும்னா ஸ்பெசிஃபிகிட் கெப்பாசிட்டி அது அதோடய விகிதாச்சாரத்தை பொறுத்து அப்படின்னா நமக்கு அந்த வெப்பநிலையை சே அரை வெப்பநிலையில் இருந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி டிகிரி உயர்த்தணும்னா நமக்கு எவ்வளோ வெப்பம் தேவைப்படும் அது வந்து கியூ அமௌண்ட் அது எதை பொறுத்த அமையும் அதோட நிறையும் சுய வெப்ப ஏற்படுத்தமையும் பொறுத்த அமையும் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எம்முங்கிறது நிறை சிபிங்கிறது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி சுயப்பை ஏற்படுத்துகிற நமக்கு எம்முங்கிறது மாஸ் அதாவது நிறைங்கிறது அதுவும் நம்ம எந்த தகடை யூஸ் பண்ணுறோமோ எந்த உலோக தகடை யூஸ் பண்ணுறோமோ அதோட ஓகே அடர்த்திக்கும் பருமனுக்கும் பொறுத்த அமையும் இல்லைங்களா ஸோ பருமனுங்கிறது அடர்த்தி அடர்த்திங்கிறது எகைன் அது வந்து அதோடய விகிதஸ்தாரத்தை பொறுத்து பருமன் வந்துட்டு அதோடய திக்னஸ்ஸை பொறுத்து திக்னஸ் அதாவது தடிமன் பரப்பு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வெப்பம் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உலோகத்தகடை எடுத்துக்கிறோம் அதோடய உலோகத்தகடோட சுயவப்பை ஏற்படுத்தினா நமக்கு நமக்கு அது மாறாது அது வந்துட்டு அதோட விகிதாசாரத்தை பொறுத்து ஸோ நம்ம தடிமனை மாற்றும் பொழுது நமக்கு எவ்வளோ வெப்பம் செலுத்துகிறோமோ அதுவும் மாறும் இல்லைங்களா அதோட ஒரு நிலையை வந்து உயர்த்துகிறோம் இப்போ ஒரு எம்எம் திக் ஓகே ஒரு எம்எம் தடிமனான தகடை எடுத்துட்டு அதை உருக்கணும்னா எவ்வளோ வெப்பம் தேவைப்படுமோ அதோட அதிகமான வெப்பம் வந்து சே ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஒன்று புள்ளி அஞ்சு எம்எம் தடி மண்ணை தகடை யூஸ் பண்ணும் பொழுது அதிக வெப்பம் தேவைப்படும் இல்லைங்களா ஸோ அதிக வெப்பம் தேவைப்படும் பொழுது நமக்கு கரண்ட்டு மாறும் இல்லைங்களா அதிக மின்னோட்டமும் செலுத்தணும் இப்போ அதிக மின்னோட்டத்தையும் நம்ம செலுத்தணும் எவ்வளோ மின்னோட்டம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் நம்ம அது இந்த வாய்பாடை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதுதான் வந்துட்டு நம்ம மாஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம் மாஸ் எஃபெக்ட்னா ஓகே நாம் எந்த தகடை வெயில் வைக்கிறோமோ அதோட நிறைய பொறுத்து நம்ம செலுத்தற வேண்டிய மின்னோட்டத்தின் அளவு மாறுபடும் இல்லைங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜூல் சீட்டிங் படி அதாவது ஜூல் வெப்ப ஏற்படுத்தின பற்றி பார்த்தோம்னா நாம் உருவாகிற வெப்பம் வந்துட்டு மின்னோட்டத்தின் வர்க்கத்துக்கும் மின்தடையோட அளவுக்கும் ஓகே மின்னோட்டம் செலுத்த நேரத்துக்கு பொறுத்து அமையும் இப்போ தடை வந்துட்டு நம்ம அந்த பருமண அதாவது அந்த பலு அந்த எலக்ட்ரோட பலு செலுத்துறது இல்லைங்களா அதை வச்சு நம்ம மாற்றலாம் இப்போ நம்ம பலுவை வந்துட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நேரத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளோ நேரம் கரண்ட்டு செலுத்துகிறோம் அப்படின்ட்டு வெல்ட் சைக்கிள் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நாம் அந்த உலோகத்தோட தடிமனை அதிகரிக்கும் பொழுது நம்ம கரண்ட்டையும் அதிகரிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து அந்த தடிமனை மாறும்பொழுது நிறை மாறும் மாஸ் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா ஸோ அந்த நிறை மாறுறதுனால நாம் செலுத்த வேண்டிய மின்னோட்ட அளவும் மாறும் இல்லைங்களா தான் வந்து நாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் இந்த சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் வச்சுட்டு நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த உலகத்தோடய சேவெப்பு ஏற்புத்திறன் நிறை மாறும் மாறும்பொழுது நிறைய எப்படி மாறும் மாறும் பொழுது ஏழோ வெப்பம் மாறணும் ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த உருகுநிலையை வந்துட்டு அகேன் அதுவும் அந்த விகிதாச்சாரத்தை உலகத்தோட விகிதாச்சாரத்தை பொறுத்த உலக கலவையோட விகிதாச்சாரத்தை பொறுத்த அமையும் சிபியும் சுய பேப்பு திறனும் வீதாச்சாரத்தை பொறுத்த அமையும் ஸோ நமக்கு எம் பொழுது அதாவது தனிமண் பொழுது எவ்வளோ க்யூ மாறும் அப்படின் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து எவ்வளோ கரெண்ட்டாக நம்ம மாற்றுறோம் ஸோ ஒரு ஒரு எம்எம் திக் ஓகே இரும்புக்கு வந்துட்டு நாம் ஒரு டென் கிலோ வாட்டி யூஸ் பண்ணோம்னு வச்சிங்களேன் நாம் அந்த எலக்ட்ரோடு லோடையும் அந்த நேரத்தையும் வந்துட்டு நம்ம மாற்றாமல் இருந்தோம்னா எவ்வளோ கரண்ட்டை மாற்றணும் அப்படிங்கிறத இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் வெரி ஈஸி ப்ரின்சிபிள் சரிங்களா ஸோ இது வந்துட்டு நம்ம பரவலாக நம்ம உபயோகப்படுத்துவோம் நம்ம வெல் பண்ணும்பொழுது ஒரு உலோக கலவை உலோக தகடலை ஒரு நாளைக்கு நாம் ஒரு ஒன் எம்எம் யூஸ் பண்ணணும் ஸோ மறுநாள் வந்துட்டு வேறு மாடல் காருக்கு ஒன் mm டூ எம்எம் மாற்றணும்னா எவ்வளோ மாற்றலாம் விதாச்சாரம் அதே மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் கரண்ட்டை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக கல்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் என்ன காமிக்கிறேன்னா நாம் வெல்டு வைக்கும் பொழுது எப்படி அந்த வெப்பநிலை அந்த தகடுகளோட வெப்பநிலை வந்து மாறும் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ காமிச்சேன் உங்களுக்கு போன வகுப்பில் அது வந்து அதிக வேகத்தில் படமாக்கப்பட்ட வீடியோ ஹை ஸ்பீட் வீடியோ இதில் வந்துட்டு நான் எப்படி டெம்பரேச்சர் மாறும் ஸோ இது வந்துட்டு மேல் மேல் மின்மனை இது கீழ் மின்மனை தண்ணி நமக்கு போகும் இல்லைங்களா இது கூட இப்போ பார்த்திங்கன்னா இதனால் இந்த இதில் வந்துட்டு இரண்டு நடுவில் இருக்கிற தகடு வந்து உருகி வெப்பம் வந்துட்டு உருவாகிற வெப்பம் அந்த தொடு மின் தொட உருவாகிற வெப்பம் வந்துட்டு கடத்தப்படுது அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு சீரான ஓகே வெப்ப மாறுதலை கொடுக்குது என்ன வெப்பம் அதாவது வெப்பநிலையானது சென்டரில் ஓகே அது நடுவில் இரண்டு தகுடு நடுவில் மிக மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் இருந்துட்டு அதாவது அந்த இரண்டு தகுடுகளோட மையப்புள்ளியிலேருந்துட்டு நாம் அந்த தகடுகளோட மறுமுனைக்கு போகும்பொழுது வெப்பமானது நமக்கு சீராக குறையும் ஏன்னா வெப்பம் வந்துட்டு பயங்கரமாக கடத்தப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முனையிலேருந்துட்டு நமக்கு வெப்பம் வந்துட்டு மிக அதிகமாக கடத்தப்படுது சாதாரணக்கு நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா அந்த வெப்பத்தோட நமக்கு அளவானது மையத்தில் இருந்துட்டு நாம அந்த தகவனைக்கு போகும்பொழுது மிக அதிகத்திலேருந்துட்டு அப்படியே சீராக குறைஞ்சிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸ் நீளம் ஓகே வெப்பம் வெப்பநிலை பார்த்திங்கன்னா இங்கே மிக அதிகமாக இருந்துட்டு முனையில் ஓகே இப்படி குறையும் நமக்கு புரியுதுங்களா இதனால் வந்து நமக்கு என்ன ஆகணும்னா நாம் அந்த திடம் வந்து உருகி திடமாகும் பொழுது வெப்பநிலையோட அளவு மாறுபடுறதுனால அந்த திட பொருளோட மைக்ரோஸ்ட்ரக்சர்னு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் வந்துட்டு இங்கேருந்து போகும் பொழுது மையத்துலேருந்து போகும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சரும் மாறுபடுறதுனால நமக்கு அந்த திடப்பொருளோடய தன்மையும் மாறுபடும் அது எப்படி மாறுது அதை வந்துட்டு நாம் ஒரு சின்ன டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஹார்னஸ்ன்னு சொல்லுவோம் ஹார்ட்னஸ் டெஸ்டிங் ஹார்னஸ் மெஷர் பண்ணுறது மூலமாக எப்படி நமக்கு மாறுது அதை நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்துட்டு ஒரு முக்கியமான தன்மை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த எலக்ட்ரோடு அந்த மின்முனைகளில் வந்துட்டு தண்ணி வச்சு குளிர் இந்த உருவாகிற திரவம் அந்த தகடுகள் உருகி உருவாகிற திரவம் வந்துட்டு மிக அதிக அளவீட்டில் மிக அதிக அளவீடு அப்படின்னா அந்த வெப்ப நிலையானது அந்த உருகு உருகுநிலையிலேருந்துட்டு அரை வெப்பநிலைக்கு குறைந்த நேரத்திலேயே சென்றடைஞ்சிடும் நீங்கள் உருகுநிலை வந்துட்டு சரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபதுன்னு சொன்னேன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது டிகிரியிலேருந்துட்டு அரை வெப்பநிலை முப்பது டிகிரிக்கு ஓகேவா ஒரு வினாடிக்கும் குறைந்தது அரை வினாடி நேரத்திலேயே ஆயிரத்தி ஐநூற்றி இருபது டிகிரிலேருந்துட்டு அரை வெப்பநிலைக்கு சென்றடைஞ்சிரும் அதாவது இந்த கூலிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கூலிங் ரேட் வந்துட்டு உருகுநிலையிலேருந்துட்டு அரை வெப்பநிலைக்கு வினாடி குறைவான நேரத்துலேயும் நமக்கு வந்து அடைஞ்சிரும் அதனால் வந்துட்டு நமக்கு என்னாகும் நம்ம அந்த உருவாகிற திரவம் வந்துட்டு ஓகேவா அதில் உருவாகிற அந்த படிமங்கள் கிறிஸ்டல்ஸ் மிக மிக சின்னதாக உருவாகும் நம்ம அதுக்கு வாய்ப்பே கொடுக்குறது இல்லைங்க இல்லையா அது வந்துட்டு பெருசாக வர்றதுக்கு மிக குறைஞ்ச நேரத்தில் நாம் உருக்கி வெப்பநிலைக்கு நாம் கொண்டு வரது மூலமாக அந்த மைக்ரோஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ரொம்ப 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 சின்னதாக இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சின்னதாக ஃபைனாக ஆகிறதுனால அதில் கெட்டித்தன்மை ஹார்னஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த முறை மூலமாக நம்ம வெளில பண்ணும்போது அதை நாம் வந்து எப்போவுமே கண்காணிக்கணும் பல்வேறு முறையா முறையான சோதனைகள் மூலமாக அது எவ்வளோ கெட்டுத்தன்மை ஆகுது ஹார்ட் ஹார்டாகுது அது எப்படி குறைக்கலாம் அதை வழிமுறைகள்லாம் இருக்குது நாம் அப்புறம் அடுத்த சில ஸ்லைடில் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்லைடில் நாம் என்ன பார்க்குறோம்னா நாம் போன பிக்சரில் இல்லைங்களா ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு பிளேட்ஸ் இருக்குது நாம் அது வந்துட்டு ஒட்டை வைக்கிறதுக்காக திரவாற்ற உருவாக்கிட்டோம் ஸோ நாம் அந்த வெப்பநிலையை பார்த்தோம்னா இங்கே இருந்துட்டு அந்த அதாவது அந்த சென்டர் அதாவது மையப்பகுதி எஜ் அதாவது அதோட எல்லைப்பகுதி ஸோ ரெண்டுலேயுமே நாம் வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் மெசர் பண்ணோம் வெப்பநிலையை மெசர் பண்ணோம்னா அதோட வழிமுறை வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்துட்டு நாம் டெம்பரேச்சர் பார்க்குறோம் இதில் டைம் பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நாம் மின்சாரத்தை செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது இது சூடாக ஆரம்பிக்குது சென்டர் பார்த்திங்கன்னா இந்த இந்த சென்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி செகண்ட்லேயே அது அரை வெப்பனையிலேருந்துட்டு இருந்துட்டு அதில் நிலை அடைஞ்சிருது அதாவது மையப்பகுதி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி அதோட மிக அதிகபட்ச இருந்துட்டு அரை வெப்பநிலைய பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மில்லி செகண்ட்ஸ்லேயே அடைஞ்சிருது அப்படின்னா அதோட கூலிங் ரேட் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது இருந்துட்டு இது வந்து கேள்வினில் இருக்குது அரைவப்ப நிலைக்கு ஒரு முந்நூறு மில்லி செகண்டில் வந்துருதுன்னா அதோட கூலிங் ரேட் வந்து ரெண்டாயிரம் தோராயமாக ரெண்டாயிரத்துலேருந்துட்டு மூவாயிரம் சென்டிகிரேட் பர் செகண்ட் இருக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அந்த திடப்பொருள் வந்து இல்லைங்களா அதாவது திடம் வந்து உருகி திடப்பொருள் உருவாகும் பொழுது நமக்கு அந்த உருவாகிற மைக்ரோஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு மிக மிக முக்கிய சின்னதாக சின்னதாக அமையும் அதே மாதிரி அந்த உலோக கலவை உபயோகிக்கும் பொழுது அது உலோக உலோகக்கலையில் இருக்கிற தனிமங்கள் அதெல்லாமே எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த கடைசியில் உருகிற திரவத்தில் வந்துட்டு அதிகரிக்கும் நம்ம அதை செக்ரிகேஷன் சொல்லுவோம் அதனால் வந்துட்டு இந்த நடுப்பகுதி வெல்ட் வச்ச மற்ற பகுதியில் கம்பேர் பண்ணும்போது ஓகேவா அதிக ஹார்ட்னஸாக இருக்கும் ஓகேங்களா அதாவது அதோட கெட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும் அதுவும் நாம் வந்துட்டு கருத்தில் கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லைடில் அந்த வெல்டோட குறுக்கு வெட்டு தோட்டத்தை காமிக்கிறேன் வெல்டு வச்சப்பறம் ரெண்டு பிளேட் மேலே மேலே இருக்குது அதை வந்துட்டு நாம் அந்த நீல் வாக்கில் குறுக்கு விட்டு பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கும் இது வந்து மேல் தகடு இது வந்து கீழ்தகடு இதுதான் நம்ம உருவான வேல்டு பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து ஜூம் பண்ணி இங்கே காமிக்கிறேன் அதில் ஓகே நான் வேல் பண்ணிவிட்டோம் இல்லைங்களா சோ இங்கே இருந்து திரவம் வந்து உருகி தினமாக மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் வந்துட்டு நான் அந்த கெட்டி திரும்பி பண்ணுறதுக்கு ஹார்னஸ் மெசப் பண்ணுறதுக்கு நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஹார்னஸ் எப்படி வெறி ஆகும் இதில் அதாவது ஹார்ட்னஸ் அதாவது கெட்டித்தன்மை இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் சரிங்களா ஸோ நமக்கு இது வந்துட்டு நீளம் ஓகே இங்கேருந்துட்டு நம்ம இப்படி போகிறோம் ஸோ நமக்கு வந்து முதல்ல இப்படி ஆரம்பிச்சுட்டு அதிகமாகி இப்படி போவோம் ஓகே ஸோ அதுவும் நடுவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முனைகளை வந்துட்டு மிக அதிகமாக இருக்கும் ஏன் அப்படி ஆகுது ஏன்னா வந்துட்டு கூலிங் ரேட் நம்ம அதிகமா இருக்கும் மிக அதிகமாக இருக்கும் ஓகே நம்ம மின்முனைகளை வந்துட்டு தாமிரத்தில் பண்றோம் முதல்ல படித்தோம் எந்த மாதிரி மின்முனைகள் வந்துட்டு நாம் யூஸ் பண்றோம் பல்வேறு வகையான அமைப்புகளை நாம் அந்த மின்முனைகளாக யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ அஞ்சு ஒன்று எட்டு ரெண்டு அது வந்துட்டு நமக்கு அந்த மின் தடை புள்ளி பற்ற வைப்பில் எந்த மாதிரியான மின்முனைகளில் அமைப்பை வந்துட்டு நமக்கு உபயோ உபயோகப்படுத்தணும் எந்த பயன்பாட்டுக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐந்து வகையான அமைப்புகள் நாம் பரவலாக பயன்படுத்துகிறோம் இந்த மின் தடைப்பள்ளி பட்ட அமைப்போட மின்முனைகளுக்கு ஸோ ஒன்று வந்து டோம் டைப் ஓகே இன்னொன்று வந்து ஃப்ளாட் டைப் அப்புறம் இது வந்து எக்ஸன்ட்ரிக் டைப் டைப் டி அப்புறம் ட்ரங்குட்டர் டைப் சம்டைம்ஸ் நம்ம ஆறாவது வகையாக ரேடியஸ் அதாவது ஃபிளாட்டையும் யூஸ் பண்ணுவோம் பட் அவ்வளோ காமனாக அது யூஸ் பண்ணுறதில்லை ஆனால் மிக பரவலாக யூஸ் பண்ணுறது நமக்கு என்னென்னா இந்த பாயிண்டட் டைப்புன்னு சொல்லுவோம் டைப் ஏ டைப் ஏல அந்த மேலே இந்த பாயிண்டட் புள்ளி மாதிரி இருக்கும் அதோடய குறுக்கி விட்டதோட பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து கேப் இருக்கும் இது மூலமாக நம்ம தண்ணி வச்சு குளிர் குளியரிக்கிறோம் இல்லைன்னா சார் சில நேரங்களில் ஓகே சில அமைப்புக்கு வந்துட்டு இந்த டைப் பி யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதோட வேறுபாடை பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரோடுக்கும் ஓகே அந்த தகடோட மேல் பரப்புக்கும் இடையே இருக்கிற ஓகே கான்ட்ராக்ட் ரெசிஸ்டன்ஸ் மின் தடையை வந்துட்டு ஓகே இந்த முனைகளோட பரப்பை வந்துட்டு மாற்றுறது மூலமாகவும் நம்ம ஒரு சில சமயங்களில் மாற்ற முடியும் ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் ஏரியா வந்து புள்ளி மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு மின் தடையை வந்து அழுத்தம் அழு கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த அழுத்தம் வந்துட்டு ஓகேவா அது திரிபுவாக மாறும் ஸ்ட்ரெஸ் திரிபு அண்ட் தகைவுன்னு சொல்கிறீங்களா திரிபு வந்து ஸ்ட்ரெயின் திரிபுங்கிறது ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு நம்ம மாற்றலாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுனா நான் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம் லோட் பை க்ராஸ் செக்ஷன் ஏரியா இல்லைங்களா இந்த லோடுங்கிறது நம்ம அந்த மின்முனைகளில் அந்த ஹைட்ராலிக் சிலிண்டர் மூலமாக கொடுக்கறது இது வந்து செக்ஷன் ஏரியா அதாவது எவ்வளவு ஏரியாவில் வந்துட்டு நம்ம அந்த அழுத்தத்தை கொடுக்குறோம் அந்த பரப்பளவு அந்த பரப்பளவு வந்து நம்ம இந்த முனைகளோட பரப்பளவு பொறுத்து தான் அமையும் இல்லைங்களா ஸோ இந்த முனைகளோட பரப்பளவை மாற்றுறது மூலமாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் திரிபு வந்து அந்த பரப்பின் மீது செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நாம் மாற்றி அமைக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நாம் இந்த வகையான பல்வேறு வகையான ஓகே அந்த மின்முனைகளோட அமைப்பை நாம் அமைச்சிருக்கோம் இப்போ நீங்கள் இந்த பி டைப்பையும் சி டைப்பையும் கம்பேர் பண்ணும்போது ஓகே பி டைப்பில் ஓகே குறைந்த அளவு பரப்பு தான் வந்துட்டு நம்ம தகடோட மேல் பரப்புக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னா நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு செலுத்தும் பொழுது இந்த சி டைப்பை கம்பேர் பண்ணும்போது பி டைப்பில் அதிக திரிவு உண்டாகும் ஸ்ட்ரெஸ் உண்டாகும் இல்லைங்களா அதனால் என்னாகும் நமக்கு ஓகே நம்ம கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது தொடுமையின் தடையும் ஓகே குறையும் ஸோ நாம் இந்த முனைகளோட அமைப்பை மாற்றுவதன் மூலமாக அந்த தொடுமின் தடையோட நமக்கு அளவை மாற்றலாம் இல்லைங்களா அதுக்காக தான் வந்துட்டு நாம் பள்ளி அமைப்பை யூஸ் பண்ணுறோம் நமக்கு எந்த பயன்பாட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அதையெல்லாம் வந்துட்டு நாம் நமக்கு கிடச்சிருக்கிற அந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லைனா நீங்கள் பரிசோதனை கூடத்துலேயே நீங்களே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வகையான மின்முனையோட அமைப்புக்கு எவ்வளோ லோடு எவ்வளோ கரண்ட் எவ்வளோ நேரத்துக்கு டைமுக்கு செலுத்துகிறோம் ஒரு குறிப்பிட்ட தடிமண் கொண்ட உலோகத்தை நம்ம மட்டும் வைக்கிறதுக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அதை தான் வந்துட்டு நம்ம வெல்டு க்ரோத் கரு அப்படின்னு சொல்லுவோம் நான் இந்த ஸ்டைடில் காமிக்கிறேன் நான் இப்போ இந்த வந்துட்டு நாம் ஒரு மின்முனையோட அமைப்பை வந்து தேர்ந்தெடுத்துட்டோம் சரி நமக்கு வந்துட்டு எங்கிட்ட ஒரு ஒன் எம்எம் திக்கு சீட் இருக்குது தகடு வந்துட்டு ஒரு மில்லி மீட்டர் திக் ரெண்டையும் மேலே மேலே வைக்கிறோம் நம்ம எவ்வளோ கரண்ட்டு செலுத்தணும் எவ்வளோ நேரத்துக்கு செலுத்தணும் எவ்வளோ லோடு எவ்வளோ பலுவை நாம் செலுத்தணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நாம் இந்த வெல்டு குரோத்துக்கு இதை நாம் முதல் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் இந்த கருவை வந்துட்டு நாம் கண்டுபிடிக்கணும் இந்த கருவை எப்படி பண்ணுவோம் நமக்கு தெரியும் மூன்று முக்கியமான காரணிகள் வந்துட்டு அந்த வெல்டு உருவாக்கத்துக்கு முக்கியமாக காரணிகளாக அமையுது என்னென்ன மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அளவு கம்பியர் பலு அதாவது லோடு மூன்றாவது நேரம் நாம் இந்த மூணையும் தனித்தனியாக வேறுபடுத்துறது மூலமாக எப்படி நமக்கு வந்துட்டு அந்த வெல்டோட அளவு மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நாம் உருவாகிற வெல்டோட விட்டம் டேமிட் இந்த வெல்டோட விட்டம் வந்துட்டு அந்த வெல்டோட திறனுக்கு நேர்மாறாக அமையும் அதிக விட்டமுடிய வெல்டு பண்ணோம்னா நம்ம இந்த வெல்லோட திறனும் அதிகரிக்கும் இல்லைங்களா ஸோ இங்கே சுயஸ்ட்ரேன்த் இல்லைன்னா ஓகே வெல்டு டேமீட்டரும் போடலாம் ரெண்டும் ஒன்று தான் அதாவது ரெண்டுமே நேர்மாறானது ஸோ கரண்ட்டை வேறுபடுத்துறது மூலமாக இப்போ நாம் வந்து டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட அளவு வந்து வலுவ போடும் பொழுது நாம் மின்னோட்டத்தை வேறுபடுத்துறது மூலமாக அந்த உருவாக்குற வெல்டோட ஓகே விட்டம் அதிகரிக்கும் அந்த வெல்ட்டை வெல்டோட விட்டம் அதிகரிக்கும் மூலமாக அதோட திறனும் அதிகரிக்கும் சென்ட்ன்க்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் வரைக்கும் நம்ம போனோம் நம்ம அது குறிப்பிட்ட அளவு வரைக்கும் போனோம் அதுக்கு மேலேயும் நாம் கரண்ட்டை செலுத்தினோம்னா அதாவது இதான் பேர் அதுக்கு மேலே கரண்ட்டை செலுத்தினோம்னா நம்ம அழுத்தும் பொழுது உருவாக்குற திரவத்தோட அளவு ரொம்ப அதிகரித்து அப்படியே வெடிச்சிடும் ஓகேங்களா அதுதான் நாம் வந்துட்டு எக்ஸ்பல்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா வெடிப்பு ஸோ குறிப்பிட்ட தடிமண் கொண்ட ஓகே தகடுக்கு அதை புள்ளி வைப்பு மூலம் பற்ற வைக்கிறதுக்கு எவ்வளவு மின்சாரம் தேவைப்படும் அதை வந்துட்டு நம்ம அந்த மின்னோட்ட அளவை வந்துட்டு சீராக வேறுபடுத்தி வெல்ட வைக்கிறது மூலமாக எப்படி நமக்கு வெல்டோட விட்டம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம விஷம் பண்ணோம்னா நமக்கு தேவையான விட்டம் கொண்ட ஓகே அந்த வெல்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ மின்சாரம் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து நம்ம இங்கே போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு எம்எம் விட்டம் கொண்ட இந்த புள்ளி வெல்டை நான் உருவாக்கணும்னா எவ்வளோ கரண்ட் தேவைப்படும் ஓகே அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதே வந்துட்டு ஓகே ஆறு எம்எம்னால் எவ்வளோ கரண்ட்டு தேவைப்படும் ஏழு எம்எம்னால் எவ்வளோ கரண்ட் தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்பிக்கை சொல்லலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் வெளியிட வைக்க முடியும் ஏன்னால் நமக்கு வந்துட்டு அவ் அவ்வளோ அதிகமாக இன்னும் திரவம் உருவாக்குறதுனால அதுக்கு மேலே செலுத்தினோம்னா நம்ம பலூன் கொடுக்குறோம் இல்லைங்களா உருவாகிற திரவம் வந்துட்டு அப்படி வெடிச்சிடும் அதுதான் எக்ஸ்பல்ஷன் ஸோ எந்த கரண்ட் வெப்பன் எந்த எத்த எந்த மின்னோட்ட தளவத்தில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பல்ஷன் ஆகுதோ அதை வந்து நம்ம ஐ மேக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மேக்ஸிமம் கரண்ட் அபவ் விச் எக்ஸ் எக்ஸ் பர்சன் அந்த ஐ மேக்ஸ் ஸோ இந்த ஓகே கவ் ரொம்ப முக்கியமான கவ் ஏன்னா ஒவ்வொரு உலோகத்துக்கும் எவ்வளோ தடிமம் வேறுதோ அதை பொறுத்து நாம் இந்த கவ்வை நம்ம டெவலப் பண்ணணும் அதே மாதிரி எவ்வளோ நேரம் நமக்கு யூஸ் தேவைப்படுது ஸோ நம்ம இதை வந்து கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஐ மேக்ஸ் இருக்குது ஓகேங்களா ஐ மேக்ஸ் மேலே போனால் நமக்கு வெடிச்சிடும் இப்போ அங்கே குறிப்பிட்ட கரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லோடையும் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு செலுத்தினா வந்து எவ்வளோ நமக்கு அந்த வெல்டோட விட்டம் வந்து மாறும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி அந்த நேரத்தை சீராக நம்ம வேறுபடுத்துறது மூலமாக எப்படி வெல்ந்து வெல்டு டயாமீட்டர் வெல்டோட விட்டம் மாறுது அப்படின்னு கிடைச்சிடலாம் இல்லைங்களா சொல்ல மூணையும் வந்துட்டு மூணு ப மூணு காரணிகள் இருக்குது அதாவது நமக்கு கரண்ட் லோடு டைம் அந்த மூணையும் வந்துட்டு இதே மாதிரி வேறுபடுத்தி எந்தெந்த ஓகே காம்பினேஷன் ஆஃப் கரண்ட்டு லோடு டைம் யூஸ் பண்ணோம் அதை பொறுத்து நாம் எவ்வளவு விட்டம் கொண்ட வெல்ட் உருவாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு பொதுவான ஓகே அளவு இருக்குது அதாவது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் ஒரு தகடோட தடிமண் இருக்குது அந்த ரெண்டு தக அந்த தடிமண் கொண்ட தகட ஒன்று கொண்டு மேலே பொழுது எவ்வளவு அளவு கொண்ட அதாவது எவ்வளவு விட்டம் கொண்ட வெள்ளை உருவாக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு எம்எம் இருந்ததுன்னா தகடோட தடிமண் ஒரு எம்எம் இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் டைம்ஸ் மூணு புள்ளி அஞ்சு டூ அஞ்சு டைம்ஸ் ஸ்கொயர் ரீட் ஆஃப் திக்னஸ் அந்த கம்பைன்டு திக்னஸ் ஓகேங்களா அதாவது ஒரு எம்எம்னா ரெண்டு எம்எம் ஸ்கொயர் ரீட் ஆஃப் ரெண்டுனா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் இல்லைங்களா டைம்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ஸோ விட்டம் கொண்ட வெல்டை நாம் உருவாக்குறது மூலமாக அந்த விட் அந்த வெல்டோட தடிமணம் வந்து நல்லா இருக்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு மேலேயுமே தேவைப்படாது அது கீழே இருந்ததுன்னா வெல்டோட தடிமன் வந்துட்டு அந்த வெல்டோட விட்டம் வந்துட்டு குறைவாக இருந்ததுன்னா அதோட திறன் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நாம் அந்த வெல்டோட விட்டம் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் டைம்ஸ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் திக்னஸ் வச்சுக்கிறோம் சரிங்களா ஓகே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கருவை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தடிமண் மாறும்பொழுது மாஸ் எஃபெக்ட் மாறும் நிறைய மாறும் இல்லைங்களா அப்போ இந்த கருவை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம ஒவ்வொரு உலோக கலவிக்கும் அதோடய தடிமனை பொறுத்து இந்த மூன்று கிராஃபையும் நம்ம பிளாட் பண்ணோம் என்னென்ன கிராஃப் வெல்டு கரண்ட் ஸ்ட்ரென்த் வெல்டு கரண்ட் டயமீட்டர் வெல்டு டைம் டயமீட்டர் லோடு டயமீட்டர் ஓகேங்களா நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பல்ஸ்ன்னு சொன்னேன் அந்த வெடிப்பு அதாவது நம்ம இப்போ டைமையும் லோடையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே கரண்ட்டை வந்துட்டு குறைந்த வந்துட்டு சரி ஒரு ஒன் எம்எம் ஒரு எம்எம் எக் இருக்குது இரண்டு தகடு இரண்டு ஒன் எம்எம் ஒன் எம்எம் தகடு மேலே மேலே வச்சுட்டு நாம் வெல்டு வைக்கிறோம் முதல்ல வந்துட்டு சரி ரெண்டு கிலோ ஆம்பியில் ஆரம்பிக்கிறோம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் ஓகே வெல்டு நமக்கு டே கரண்ட்டு ரெண்டு கிலோ ஆம்பிஎஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அப்படியே போயிட்டே இருந்துட்டு ஓகே நாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் இன்க்ரீஸ் என்ன ஆகும் நமக்கு நாம உருவாக்குற திரவத்தோட அளவும் அதிகரிச்சுட்டே இருக்கும் முதல்ல வந்து சின்னதாக பண்ணுவோம் டேமேஜ் சின்னதாக இருக்கும் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இது வந்து மேல் எலக்ட்ரோடு கீழே எலக்ட்ரோடு இது மூலமாக அழுப்புறோம் பலுவ செலுத்துகிறோம் ஸோ லிக்விட் அளவு வந்துட்டு அந்த திரவத்தோட அளவு இன்க்ரீஸ் ஆகும்பொழுது பொழுது என்ன ஆகும் நமக்கு அந்த திரவம் வந் திரவத்தோட பரப்பு அதிகரிக்க 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 ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா அந்த திரவத்தோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக போயிரு அதிகமாக போச்சு ஆகும் நம்ம அழுத்துகிறோம் ப்ரெஷர் கொடுக்குறோம் ஸோ அழுத்த அளவு அதிகரிக்க திரவத்தை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதிக அளவு திரவத்தை உருவாக்குனா அந்த திரவம் வந்துட்டு அப்படியே வெடித்து சிதறிடும் இதான் நம்ம எக்ஸ்பல்ஷன்ஸ் பிளாஷுன்னு சொல்கிறோம் எந்த கரண்ட்டில் அது ஆக ஆரம்பிக்குதோ அதுதான் வந்துட்டு நம்ம ஐ மேக்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா ஏன் எக்ஸ்பிரஷன் ஆகுது ஏன்னா திரவம் வந்துட்டு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஓகே அந்த கரண்ட்டை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அந்த இரண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவில் இருக்கிற மொத்த வறுமனே நமக்கு திரவமாக மாறிடும் இல்லைங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் நமக்கு அதை அழுத்தும் பொழுது அப்படி வெடித்து சதறிடும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு நம்ம வெல்டைக்க மாட்டோம் ஓகே துளைதாடுவோம் விடுவோம் ஏன்னா எல்லா திரவமும் வந்து உருகி வெளி போயிடும் ஓகே ஸோ அதான் நம்ம எக்ஸ்பல்ஸன் சொல்கிறோம் ஸோ நமக்கு வந்துட்டு நாம் சொன்ன மாதிரி இந்த வெல்டிங் கரண்ட்டு வெல்டிங் ஓகே டைமுக்கு இல்லைன்னா அந்த எலக்ட்ரோட் லோடுக்கு ப்ரெஷருக்கு நம்ம நிறைய கிராஃப்லாம் இருக்குது நம்ம நாம் அதை ஒவ்வொரு உலோக கலவியோட தடுமனை பொறுத்து இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு எந்த ரேஞ்சில் வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம பயன்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேக்ட்ரி கொடுத்துட்டு இந்த வெல்டிங் கரண்ட்டு இந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரத்துக்கு நம்ம வெல் பண்ணும்போது நமக்கு நல்ல வெல்டு குறிப்பிட்ட நமக்கு தேவையான விட்டம் கொண்ட வெல்டு உருவாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லலாம் இதுதான் நம்ம ப்ராசஸ் மேப்னு சொல்லுவோம் இது நமக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரில் நீங்கள் போய் நீங்கள் ஒரு ஹேண்ட் புக்கோ எடுத்து பார்த்திங்கன்னா நிறையா மெட்டீரியலுக்கு நமக்கு இது மிக சாதாரணமாக நம்ம உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இந்த இதில் வந்து நம்ம என்ன இருக்குது மைல்சியில் வந்துட்டு எந்த ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணோம் இது வந்து வெளி டைம் கரண்ட்டு ஸோ எந்த ரேஞ்சில் வந்து நம்ம வெல் பண்ணோம்னா நமக்கு தேவையான அளவு விட்டம் கொண்ட வெல் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ நாம் ஒரு முக்கியமான லெசன்ஸ் பார்த்தோம் அதாவது நமக்கு மின்தடை புள்ளி பற்ற வைப்புக்கு தேவையான உபகரணம் என்னென்னு பார்த்தோம் நாம் அதுக்கப்புறம் அந்த மூன்று முக்கிய காரணிகள் இந்த மின்தடை புள்ளி பற்ற வைப்பில் அது எப்படி ஒரு குறிப்பிட்ட கலவைக்கும் ஒரு குறிப்பிட்ட தடிமன் கொண்ட கலவைக்கும் நாம் கண்டுபிடிக்கிறோம் அதை எப்படி நாம் வந்து பயன்படுத்தி நமக்கு தேவையான அளவு கொண்ட வெல்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நாம் பார்த்தோம் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மின்தடை புள்ளி பற்ற வைப்போட முக்கியமான பயன்கள் எங்கே நாம் யூஸ் பண்ணுறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வகுப்பு போன வகுப்பு ஆரம்பித்ததுக்கு முன்னாடி இந்த மின்தடை புள்ளி பற்ற வைப்பு ரெசிஸ்டன்ஸ் பார்ட் வெல்டிங்கை வந்துட்டு நம்ம இந்த பேசஞ்சர்ஸ் கார்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம கார்கள் பார்த்துருக்கோம் மயில் வந்து சொல்லுவோம் இல்லையா தமிழில் மிக மிக அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு காரோட அமைப்பை காமிக்கிறேன் சசியை காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கார் எடுத்துங்க நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே பெயிண்ட்டுக்குள்ளே இந்த மொத்த சசி இந்த அமைப்பு வந்து வெல் பண்ணுறதுக்கு இந்த தகடுகளை வெயில் வில் பண்ணுறதுக்கு மிக மிக அதிக அளவில் ஓகே அந்த மின்தடை புள்ளி பற்றவைப்பை நாம் உபயோகிக்கும் ஒரு சின்ன ஓகே இந்த ஆவரேஜ் கார் நீங்கள் ஒரு மிட் சைஸ் ஃபைவ் சீட்டர் கார் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஸ்பாட் வீல் இருக்கும் புள்ளி பற்றமைப்பு மின்தடை புள்ளி இருக்கும் ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போதைக்கு நீங்கள் இப்போ நாம் இந்த பாடத்தை நாம் நடத்துறதுக்கு அந்த சமயத்தில் கூட லட்சக்கணக்கான வெல்டுகள் இருக்கு சரிங்களா இப்போ ஒரு ஆவரேஜ் ஒரு நாளில் ஒரு சராசரி நாளில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இந்தியாவில் மட்டும் ஓகேவா பதினஞ்சு கோடிக்கு மேலே வெல்டு வைக்கிறோம் ஓகே நான் யூரோப்பில் போட்டிருக்கேன் யூரோப்லேயும் கொடுத்துருக்கேன் யூரோப்பில் ஸ்டாட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு யூரோப்லேயும் யூரோப்புக்கு எவ்வளோ வேல்டு இருக்கிறாங்களோ அதே அளவு இந்தியாவில் வைக்கிறோம் ஒரு நாளைக்கு மட்டும் பதினஞ்சு கோடி வேல்டு சராசரியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த மின்தடை புள்ளி பற்ற வைப்பு மூலமாக சரி இதில் பார்த்திங்கன்னா நாம் நான் முதல்ல காமிச்ச அந்த சசியோட உள் தோற்றம் நீங்கள் காரை பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்க பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்துட்டு நமக்கு மின்தடை புள்ளி பற்றவைப்பு மேல ஒரு தகட்டுருக்கு கீழே ஒரு தகட்டுருக்கு ரெண்டையும் நாம் இணைச்சிருக்கோம் அந்த வெல்டுக்கள் மூலமாக இதை இதோட அந்த டேமெட் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வெறி பண்ணுவோம் மூன்று முக்கிய காரணிகளை வெறிப்படுத்துறது மூலமாக அதாவது மின்னோட்டம் மின் அதை மின்மனைகளில் செலுத்துகிற அழுத்தம் அந்த நேரம் மூன்றை வெரி பண்ணுறது மூலமாக இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஜெர்மன் கம்பெனி கார் இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ வெல்டு இருக்குன்னு பாருங்கள் இத்தனை வெல்டுகளும் ரெண்டாயிரம் மூவாயிரம் வெல்டுலையும் நம்ம உருவாக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஓகேவா நமக்கு வந்துட்டு இரநூறு மில்லி செகண்ட் இருந்தாவே போதும் டூ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் மில்லி மில்லி செகண்ட்ஸ் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே எல்லா வெல்டும் பண்ணிடும் அவ்வளோ சீக்கிரமாக வெயில் பண்ணிடலாம் அதுதான் இதோட இந்த முறையோட முக்கியமான சிறப்பு முழு அந்த அந்த காரோட உள் தோற்றத்தை வந்துட்டு உள் அமைப்பை வந்து நம்ம ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயும் முடிச்சுடுவாங்க வெல்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ வெல்டியும் நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் வெல்டியும் வந்துட்டு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வச்சிடலாம் இது வந்துட்டு நமக்கு பேசஞ்சர் காரில் இது வந்துட்டு ரயில் கோச் ஓகேங்களா இந்த இந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் நம்ம ரயில் கோச் ஃபேக்ட்ரியில் எடுத்தேன் நான் இதுலையுமே வந்துட்டு இந்த தகடுகள் எல்லாம் ஒன்றும் ஓட்ட வைக்கிறதுக்கு ஸ்பாட் வெல்டிங் தான் பயன்படுது ஸோ எல்லா வகையான வாகன உற்பத்திக்கு தகடுகளை வெட்ட வைக்கிறதுக்கு இந்த ஸ்பாட் வெல்டிங் மிக மிக அதிக அளவில் நாம் பயன்படுத்துகிறோம் இப்போ வந்துட்டு நாம் இந்த மின்தடை புள்ளி பற்றவைப்பை எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவோன்னு குயிக்காக நம்ம பார்த்துடலாம் அதாவது நாம் வெல்டோட திறனக்க நாம் சோதிக்கணும் இல்லைங்களா அந்த வெல்டோட திறனை சோதிக்கிறதுக்கு மூன்று வகையான டெஸ்டிங் பண்ணுறோம் நாம் ஸோ ஒன்று வந்துட்டு ஓகே இரண்டு தகடுகளை வந்துட்டு நாம் எடுத்து அதை ஒன்று ஒன்று மேலே வச்சுட்டு அந்த புள்ளி பற்றாப்பை வச்சுட்டு நம்ம அதை வந்துட்டு ஒரு சிம்பிள் டென்சைல் டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதாவது டென்சைல் டெஸ்ட் என்னென்னா ரெண்டு வெள்ளையை வச்சுட்டு நேர் எது திசையில் நம்ம பலு கொடுத்து அதை பிரிக்க பண்ணும் பொழுது எவ்வளோ சக்தி தேவைப்படும் லோடு தேவைப்படும் அது ரெண்டி பிரிக்கிறதுக்கு சரிங்களா இதை வந்துட்டு நம்ம சிம்பிள் யூனியாக்சல் டெஸ்ட்னு சொல்லுவோம் அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா நாம் வந்துட்டு ஒரு ப்ளஸ் வடிவத்தில் கூட்டல்குரிய வடி வடிவத்தில் நாம் ரெண்டு பிளேட்டை வச்சுட்டு ஸ்பாட் வெல் வச்சுட்டு நம்ம ரெண்டு பிரிக்க வலு கொடுத்து எவ்வளோ வலு தேவைப்படுது இதை ரெண்டு பிரிக்கிறதுக்கு இதை வந்து கிராஸ் டென்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம் அதே மாதிரி மூன்றாவது வகையில் வந்துட்டு நம்ம அந்த தகடி எல் மாதிரி பண்ணிட்டு டா வடிவத்தில் பண்ணிட்டு இங்கே நடுவில் வைக்கிறோம் ஸ்பாட் வெல் பண்ணிட்டு நேரது திசையில் நம்ம அதை ரெண்டையும் இழுத்து எவ்வளோ லோடு தேவைப்படுறது அதை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த லோடு வந்துட்டு அதாவது எவ்வளோ சக்தி தேவைப்படுது தேவைப்படுறது அது வந்துட்டு நம்ம அந்த வெல்லோட திறனை மதிப்பிடுறதுக்கு நாம் பயன்படுத்தலாம் அதோட முக்கியமான இன்னொரு மதிப்பீட்டளவும் நாம் இந்த மூணு டெஸ்ட் முறைகளையும் அந்த பயன் பரிசோதனை முறைகளையும் நமக்கு அந்த வெல்டோட குவாலிட்டியை தரனோட மதிப்பிடுறதுக்கு கிடைக்கிது அது என்னென்னா எவ்வளோ திறன் கொடுத்து இதை நான் பிரிக்கும் பொழுது எவ்வளோ திறன் கொடுக்கு கொடுத்து நாம் இதை வந்து பிரித்தோம்னா அந்த வீல்டு பிரியுது அப்படிங்கிறது அதோட திறனை குறிக்குது இன்னொன்று என்னென்னா எவ்வளவு பரப்பளவு வந்து உடையாமல் நமக்கு ஒட்டிகிட்டே இருக்குது அதை வந்துட்டு இன்னொரு மதிப்பீடாக நாம் பயன்படுத்துகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நாம் இந்த ரெண்டு டாவடிவை தகடை வந்துட்டு வெல்டு வச்சு ஒட்டியிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம லோ லோட் கொடுத்து ரெண்டையும் பிரிக்க ட்ரை பண்ணோம்னா இது ரெண்டும் உடையும் இல்லைங்கன்னா ரெண்டையும் பிரிக்க ட்ரை பண்ணுறோம் அந்த உடையிறது வந்துட்டு வெல்டில் ஆகலை வெல்டு வைக்க வைக்காத மற்ற இடத்துல ஆகுதுன்னா நமக்கு வெல்டு வந்து அதிகத்திறனு தான் அர்த்தம் இல்லைங்களா வெல்டு உடையவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம வெல்டு வந்து உடையாமல் ஒட்டிகிட்டே இருந்ததுன்னா நல்ல வெல்டு ஸோ எவ்வளவு ஓகே பாகம் வந்து உடையாமல் இருக்கோ அதை பொறுத்து வெல்டோட திறனை நாம் மதிப்பிடலாம் வெல்டை உடையல்னா நூறு சதவீதம் நல்ல வெல்டு ஓகே அதெல்லாம் வந்து ப்ளக் ரேஷோன்னு சொல்லுவோம் ப்ளக்குங்கிறது இந்த வெல்டு அந்த வெல்டு உடையலை அப்படின்னா நமக்கு வந்து நூறு சதவீதம் அந்த ப்ளகு வந்துட்டு உடையலை வெல்டு சுத்தமாக உடஞ்சி ரெண்டு பிளேட்டு தனித்தனியாக கலந்துருச்சு எங்கே வெல்டு வச்சபோது ரெண்டுமே இல்லை ரெண்டுமே அப்படி ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அது வந்துட்டு வெல்டு சுத்தமாக உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா ஸோ ரெண்டு தகடும் இந்த வெல்டோட நடுவு பகுதியில் அப்படியே உடஞ்சிருச்சு என்ன ஜீரோ ப்ளக்கு அப்படின்னா அது வெல்டு வந்துட்டு ரொம்ப பிரிட்டல் அதோடய திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ நமக்கு சக்தியோட ஏதாவது ஸ்ட்ரென்த்தோடு எவ்வளோ லோடு தேவைப்படுதுங்களோட அந்த ப்ளக்கோட பரப்பளவு எவ்வளோ இருக்குது அது வந்து ஒரு முக்கியமான ஓகே okay, அளவீடு சரிங்களா இப்போ ஒரு நம்ம ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறோம் ஸ்டிக்கரை வந்து ஒரு ஒரு பேப்பர் மேலே வைக்கிறோம் ஸ்டிக்கரை கிளிக்க ட்ரை பண்ணுறோம் ஸ்டிக்கர் கிளியாமல் அதை சுற்றி இருக்கிற பேப்பர் வந்து கிழிஞ்சிதுன்னா ஸ்டிக்கர் வந்துட்டு ரொம்ப அதிக திறனால் அது ஒட்ட வச்சிருக்கான் ஒட்ட வச்சிருக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அர்த்தம் அந்த அந்த ஜாயிண்ட்டு அந்த பசையோட சக்தி வந்து ரொம்ப அதிகம்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா இதே அந்த ஸ்டிக்கர் தனியாக கிளீன்ட்டு வந்துச்சுன்னா அர்த்தம் பேப்பர் கிளியாமல் ஸ்டிக்கரும் அந்த பேப்பரும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுன்னா அந்த பசையோட திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா அதே கான்செப்ட் தான் எங்கேயும் இதுதான் வந்து நம்ம ப்ளக் ரேஷுன்னு சொல்லுவோம் நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு இதுதான் நமக்கு வந்து திறன் வந்துட்டு அந்த டயாமீட்ரு அதாவது நகரோட அந்த வெல்லோட விட்டத்தை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் குறிப்பிட்டதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னா எக்ஸ்போஷன் ஆகிடும் ஆனால் இந்த ஸ்ட்ரென்த்தோட முக்கியமான காரணம் என்னென்னா அந்த வெல்டு வந்துட்டு உடையாமல் இருக்கா அது வந்து மிக முக்கியமான இன்னொரு காரணி இதெல்லாம் ப்ளக் ரேஷன் சொல்லுவோம் ப்ளக் ரேஷன் என்னென்னா நாம் இந்த மூணு வகையான டெஸ்ட்லேயும் நாம் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது அந்த ப்ளக் சைஸ் ஆஃ்டர் ஃபெயிலியர் அந்த வெல்டோட ஒரிஜினல் டேமேட்டம் விட்டம் இப்போ நம்ம ஒரு வெல்டு வச்சிருக்கோம் அந்த அஞ்சு எம்எம் வெல்டு நம்ம உருவாக்கியிருக்கோம் அந்த அஞ்சு எம்எம் விட்டமும் அப்படியே இருக்குது உடையவே இல்லை ஆனால் அதை சுற்றி இருக்கிற அதில் வெளியில் இருக்கிற அந்த வெல்டு வைக்காத தகடு வந்து உடஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் அந்த வெல்டு வந்துட்டு அப்படியே இருக்குது உடையவே இல்லை அப்படின்னா இது வந்துட்டு பிளகிரேஷன் வந்துட்டு ஒன்று இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நல்ல வெல்டு ஸ்டிக்கர் மாதிரி ஸ்டிக்கர் பிக்கல சுற்றிருக்க பேப்பர் பிஞ்சிருச்சு இல்லைங்களா அப்படி அர்த்தம் அந்த ஸ்டிக்கரோட பசை வந்துட்டு அதிக திறனாக இருக்குது அதே மாதிரி சரிங்களா சரி இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா முக்கியமாக அந்த மின்தடை புள்ளி பற்றவையப்ப வந்துட்டு எப்படி நாம் சோதனை செய்கிறோம் அதாவது ஸ்ட்ரென்த் முக்கியம் அதே மாதிரி அந்த ப்ளக் ரேஷியோ முக்கியம் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் நாம் சந்திக்கலாம் அதை குயிக்காக பார்த்துட்டு நாம் இந்த வகுப்பை முடிச்சிக்கலாம் என்னென்ன பிரச்சனை முக்கியம் முக்கியமாக பார்க்குறோம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உலோக கலவையை தகட வந்து வந்துட்டு பொழுது ஒரு சின்ன மாறுதல் அந்த விகிதாச்சாரத்தில் சேஞ்ச் ஆனாலும் ஒரு கார்பன் இருக்குது ஒரு சின்ன வி வித்தியாசம் நீங்கள் ஒரு கடையிலேருந்து ஒரு ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வாங்குறீங்க இல்லை இன்னொரு ஃபேக்ட்ரிலருந்து வாங்குறீங்க ஒரே கிரேடாக கூட இருந்தாலும் ஒரு கார்பன் வந்துட்டு ஓகே ஒன்றில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து சுய வெப்பை ஏற்படுத்தணும்னு மாறுபடும் சிபி அது மூலமாக நமக்கு எவ்வளோ வெப்பம் உருவாகுது மாறுபடும் அந்த வெப்பம் வந்து உருவாகிறது வந்துட்டு மாறுபடுறதுனால நமக்கு எவ்வளோ கரண்ட் வச்சு அதுவும் மாறுபடும் ஸோ அப்படியே அர்த்தம் ஒரு சின்ன வித்தியாசம் வந்தாலும் அந்த விகிதாச்சாரத்தில் நாம் ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கிற அந்த கரண்ட்டு லோடு டைம் காம்பினேஷன் ஒர்க் ஆகாது சரிங்களா அதே மாதிரி ஒரு சின்ன வித்தியாசம் நிறையிலே வந்தாலும் எப்படி நிறைய மாறுபடும் நம்ம தடிமனை மாற்றுறதுனால ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்லேருந்துட்டு ஒரு ஒன் பாயிண்ட் எம்எம் மாற்றினாலும் ஒன் பாயிண்ட் எயிட் எம் மாற்றினாலும் நமக்கு மா நிறை மாறுபடுறதுனால நம்ம அந்த கரண்ட்டு லோடு நேரம் மூணுமே மாற்றணும் சரி வராது ஸோ ஸோ அந்த ப்ராசஸ் விண்டோ இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு நாம் எந்த உலோகக்கலவையை உபயோகப்படுத்துகிறோமோ எந்த தடிமன் அந்த உலோகக்கலவையிலேருந்துட்டு நாம் உருவாக்கியிருக்கோமோ அதுக்கு தான் பயன்படும் இது ரெண்டு மாறினாலும் நமக்கு அந்த காரணிகள் வந்துட்டு நாம் என்ன பயன்படுத்துகிறோமோ நமக்கு பயன்படுத்த முடியாது திரும்ப பூச ஆரம்பிக்கணும் அந்த வெள்ளு குரோத்துக்காக வந்து திரும்ப வந்து நம்ம ஆரம்பித்து பண்ணணும் இது வந்து முக்கியமான ஓகே ப்ராப்ளம் ரொம்ப சென்சிட்டிவ் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா நம்ம பெரும்பாலான வாகனங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு நாம் அந்த ஜிங்க் கோட்டடு தகடுகளையும் நாம் உபயோகப்படுறோம் எஃகு வந்துட்டு எஃகு தகடுகளில் வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த துத்தநாகம் கோட்டிங் கொடுத்துருப்போம் எதுக்கு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சரிங்களா நம்ம எஃகு தகடை வந்து அப்படியே உபயோகப்படுத்தினோம்னா துரு துருப்பிடிச்சிடும் ஸோ அதுக்காக வந்துட்டு நாம் அந்த எக்கையை உருவாக்க தகடை உருவாக்கும் பொழுது மேலே வந்துட்டு ஜிங்க் கோட்டிங் கொடுத்துருப்போம் அந்த இந்த துத்தனாகம் கோட்டிங் கொடுத்துருப்போம் ஆனால் இந்த துத்தனாகம் வந்துட்டு இந்த ஜிங்க் வந்துட்டு நம்ம காப்பர் எலக்ட்ரானிக் யூஸ் இல்லைங்களா மின்முனை காப்பரும் துத்தநாகமும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு நமக்கு வெண்கலமாக மாறும் காப்பர் ஜிங்க் பிராஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ நாம் வந்து இந்த அந்த துத்தனாக கோட்டிங் உள்ள அந்த தகடு யூஸ் பண்ணும்பொழுது அந்த எலக்ட்ரோட் இருக்குது இல்லைங்களா மின்முனை அது ரொம்ப சீக்கிரமே நாலஞ்சு வெல்டு பண்ண உடனே வந்துட்டு அந்த முனையோட ஓகே விகிதாச்சாரம் மாறுபட்டோம் ஏன்னா ஜிங்க் துத்தனாக அணுக்கள் வந்துட்டு அந்த மேல கோட்டிங்கிலேருந்துட்டு டிஃப்யூஸ் ஆகி அந்த தாமிரத்தோட வினைபுரிஞ்சு நமக்கு அந்த மின்முனையோட மேல்பரப்பு வந்துட்டு வெண்கலமாக மாற ஆரம்பிக்கும் அப்படி மாறும்பொழுது நமக்கு ரெசிஸ்டன்ஸும் மாறும் அப்படி மாறும் பொழுது நமக்கு அந்த உருவாகரோட அந்த வெல்டோட விட்டமும் மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம நாலஞ்சு வெல்டு வச்சோடனே அந்த எலக்ட்ரோட வந்து திரும்ப நம்ம கிரைண்ட் பண்ணணும் கிரைண்ட் பண்ணி அந்த அந்த மின்மனையோட பரப்புக்கு சுத்தம் படுத்திட்டே இருக்கணும் சரிங்களா எங்க அது பெரிய ப்ராப்ளம் இன்னொன்று ப்ராப்ளம் என்னென்னா இப்போ இந்த மூணாவது ப்ராப்ளம் வந்துட்டு நாம் இந்த முனையின் மூலமாக ஒரு வெல்டு வந்துட்டு கண்டினியூஸாக வைக்க மாட்டோம் புள்ளி புள்ளியாக வைக்கிற இல்லைங்களா ஒரு சின்ன இன் அலைன்மெண்ட் இருந்தாலும் நமக்கு ஓகே ப்ராப்ளம் வந்துடும் ஃபிட் அப் ஆகாது பார்ட்ஸ் அது பெரிய ப்ராப்ளம் நாலாக வந்து ஆக்சஸ் ப்ராப்ளம் ஆக்சஸ் ப்ராப்ளம்னா என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முனையில் படி இந்த வெல்ட் முறையில் படி நாம் வைக்கும் பொழுது மேல் எக்டோடு கீழ் எலக்ட்ரோடும் ஓகே நமக்கு ஒரே புள்ளியில் வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் அழுத்தத்தை கொடுக்கணும் சப்போஸ் ஒரு எலக்ட்ரோடு தான் நம்ம போது ரெண்டாவது எலக்ட்ரோடும் உள்ளே எடுத்து போக முடியலன்னா நம்மளால் வெளியே வைக்க முடியாது சரிங்களா அதுக்காக தான் வந்து நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி அமைப்பு எல் அமைப்பில் தான் வந்துட்டு எல்லாம் வெள்ளும் வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே வெல்ட் வச்சுருப்பாங்க ஸோ இந்த நீச்சி வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்ட் வெல்டிங்காக தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ஆக்சஸ் ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளம் அதே மாதிரி ஸ்கிட்டிங் ஆகும் எலக்ட்ரோடு ஸோ எலக்ட்ரோடு வந்து மின்முனைகள் வந்துட்டு மேல் மண்மனை கீழ்மனையும் கொஞ்சம் நேர் கோட்டில் வந்துட்டு அழுத்து கொடுக்காம கொஞ்சம் மாறிடுச்சுனாலும் ஸ்கிட் ஆகிடும் அதுவும் ப்ராப்ளம் கடைசி ப்ராப்ளம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த முனையானது வந்துட்டு எஃகு தகடுகளில் வெல்ட் வைக்கிறதுக்கு மிக சூப்பராக அருமையாக பயன்படுத்தலாம் ஆனால் அலுமினிய தகடுகளுக்கு வந்துட்டு இதை பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அலுமினியை வந்துட்டு அது அலுமினியத்தோட மின்தடை பலு மின்தடையானது பல்க் ரெசிஸ்டன்ட் வந்துட்டு ஓகே எஃக்கோட ரொம்ப கம்மி ஸோ நமக்கு அதிக கரண்ட் தேவைப்படும் அலுமினியம் வந்துட்டு ஓகே மிருதுவானது ஸோ அப்படி என்னன்னா ஹீட் பண்ணும்பொழுது இமீடியட்டாக வந்துட்டு அதோட திறன் ஓகே கெட்டுத்தன்மை வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ சீக்கிரமாக வந்துட்டு டிஃபார்ம் ஆகிடும் அதாவது அந்த தகைவு வந்துட்டு மிக அதிகமாக ஆரம்பிக்கும் அதுவும் ப்ராப்ளம் அது இல்லாமல் அந்த அலுமினியத்தை மேலே நமக்கு வந்து ஆக்சைடு டேயர் ஃபார்ம் ஆகும் நேச்சுரலாகவே இயற்கையாகவே வந்துட்டு எல்லா அலுமினியத்துக்கு மேலேயும் அந்த ஆக்சைடு இருக்கும் அதனால் தான் வந்துட்டு அது துருப்பிடிக்க தன்மை வந்துட்டு குறையுது அந்த ஆக்சைடு மேலே இருக்க லேயர் இல்லைங்களா ஒரு நேரம் மீட்டர் தான் இருக்கும் ஓகே ஒரு இருபது முப்பது நானோமீட்டர் மீட்டர் இருக்கும் அது வந்துட்டு அருகில் கடத்தி அந்த மேலே இருக்கிற ஆசை அந்த ஆக்சைடு ஆக்சைடு லேயர் அந்த ஆக்சைடு படலம் சொல்லலாம் ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஆக்சைடு லேயர் இருக்கிற இடத்துல வந்து மேல் பரப்பில் அதிக அளவு வெப்பம் உருவாகும் அதுவும் ப்ராப்ளம் சரிங்களா அதே மாதிரி அந்த அலுமினியம் வந்துட்டு திட ஆகும் பொழுது ஓகே அதிகளவு வால்யூம் ஸ்ரிங்கேஜ் ஆகும் அதாவது பருமன் குறைவு ஏற்படுறதுனால உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் உண்டாகும் திரிபு உண்டாகும் அதனால் கிராக்கிங் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் அலுமினியம் பயன்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிபிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த மின்தடை புள்ளி பற்ற வைப்பில் ஸோ இதோடு நம்ம அந்த மின்தடை புள்ளி பற்றவைப்பு வகுப்பை வந்து முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் நாம் ஏனைய பிற மின்தடை பற்றவைப்பு முறைகளை நாம்